ஆண்டவரே பேசும், அடியேன் கேட்கிறேன். என் அன்பு மக்களே, இந்த நாளில் நாம் உங்களோடு கூட பேச இருக்கின்ற இறை வார்த்தை நீதிமொழிகளின் புத்தகம் 4:23. நீதிமொழிகள் 4:23. விழிப்பாயிருந்து உன் இதயத்தை காவல் செய், ஏனெனில் அதனி நின்று பிறப்பவை உன் வாழ்க்கையின் போக்கை உறுதி செய்யும். என் அன்பு மக்களே, நீங்கள் முதலாவதாக உங்கள் இதயத்தை காத்து கொள்ள வேண்டும் என்று வார்த்தை உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறது. மத்தேயு நற்செய்தி 23:26-27 நம் மகன் கிறிஸ்து இயேசு பரிசேயரை பார்த்து சொல்லுகிற வார்த்தைகளை நீங்கள் பாருங்கள். வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறைகளே, உங்களுக்கு ஐயோ கேடு! நீங்கள் வெளிப்புறத்தில் அழகாய் தோன்றுகிறீர்கள், ஆனால் உங்கள் உள்ளமோ கபடு நிறைந்ததாய், அழுக்காய், தீமை நிறைந்ததாயிருக்கிறது என்று அவர்களை எச்சரிக்கிறார். மார்க்கு நற்செய்தி 7:2 நீங்கள் பாருங்கள். மார்க்கு நற்செய்தி 7:21 நீங்கள் பாருங்கள். ஏனெனில் மனித உள்ளத்திலிருந்தே பரத்தமை, களவு, கொலை, விபச்சாரம், பேராசை, தீச்செயல், வஞ்சகம், காமவெறி, பொறாமை, பழிப்புரை, செருக்கு, மதிகேடு ஆகியவற்றை செய்ய தூண்டும் தீய எண்ணங்கள் வெளிவருகின்றன. ஆவின் அன்பு மக்களே, இந்த இதயத்திற்குள்ளாகத்தான், இந்த உள்ளத்திற்குள்ளாகத்தான் இத்தனை தீச்செயல்களுக்கான எண்ணங்களும் அங்கே நிறைந்திருக்கிறது. ஆகவேதான் லூக்கா நற்செய்தி 6:45 நம் மகன் கிறிஸ்து இயேசு சொல்லுகிறார், நல்லவர் தம் உள்ளமாகிய நல்ல கருவூலத்திலிருந்து நல்லவற்றை எடுத்து கொடுப்பர், தீயவரோ தீயதி நின்று தீயவற்றை எடுத்து கொடுப்பர், உள்ளத்தின் நிறைவையே வாய் பேசும் என்று. உங்கள் உள்ளம் எதனால் நிறைந்திருக்கிறதோ அதுதான் வெளியே வரும். ஆகவே எனக்கு அன்பான மக்களே, திருப்பாடல் ஆசிரியர் திருப்பாடல் 139:23-24 இவ்வாறு ஜெபிக்கிறார், இறைவா, நீர் என் உள்ளத்தை ஆய்ந்து அறியும், என் எண்ணங்களை அறியுமாறு என்னை சோதித்து பாரும், உம்மை வருத்தும் வழியில் நான் செல்கிறேனா என்று பாரும், என்றுமுழவும் வழியில் என்னை நடத்தியருளும் என்று சொல்லுகிறார். ஆமீன். அன்பு மக்களே, இன்றைக்கு உங்களுடைய இருதயத்தை, உள்ளத்தை நீங்கள் ஆராய்ந்து பாருங்கள். அதிலே இருக்கிற பரத்தமை, களவு, கொலை, விபச்சாரம், பேராசை, தீச்செயல், வஞ்சகம், காமவெறி, பொறாமை, பழிப்புரை, செருக்கு, மதிகேடு இவற்றையெல்லாம் உங்களுடைய உள்ளத்திலிருந்து நீங்கள் அப்புறப்படுத்துங்கள். உங்கள் உள்ளத்தை தூய்மையாக்குங்கள். உள்ளத்தில் தீமைகளால் நிறைத்து வெளிப்புறத்தை தூய்மையாய் அழகாய் வைத்திருப்பதில் ஒரு பயனும் இல்லை. உள்ளத்திலே இருக்கிற இந்த தீமைகளை, இதயத்திலே இருக்கிற இந்த தீமைகளை எடுத்து உங்களுடைய இதயத்தை ஆவியினுடைய, தூய ஆவியானவருடைய கனிகளான அன்பினால், அமைதியினால், மகிழ்ச்சியினால், பரிவினால், இரக்கத்தினால், கனிவினால், தன்னடக்கத்தினால், நன்னயத்தினால், நம்பிக்கையினால் நிரப்புங்கள். அப்பொழுது உங்கள் இதயம், அது முறையாய், உண்மையாய், அது காவல் செய்யப்பட்ட ஒரு இதயமாய் இருக்கும், நாம் வாசம் செய்கிற இதயமாய் இருக்கும். என் அன்பு தகப்பனே, இதோ இந்த காலை வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிற ஆண்டவரே, இதோ மதிய வேலைக்காகவும் இரவு வேலைக்காகவும் உமக்கு நன்றி செலுத்துகிற ஆண்டவரே, 1 தேதியிலிருந்து 10 தேதி வரைக்கும் எங்களை கண்ணிமை போல் காத்து கழுகு போல் சுமந்து கொண்டிருக்கிறீரே, அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. போய் வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், போற்றுகிறோம், புகழுகிறோம், ஆராதிக்கிறோம், மையப்படுத்துகிற ராஜா.
துதியின் மத்தியில் வாசம் பண்ணுகிறவரே, எங்களை சேரக்கூடாத ஒளியில் எங்களை வீட்டெடுத்தவரே, ஆவியோடு உண்மையோடு தொழுது கொண்டு வாழ வைக்கிறவரே, அப்பா அவருடைய கிருபையினால் ஒவ்வொரு நாள் நிலை இருக்கிற வைக்கிற கிருபைக்காக நன்றி செலுத்துகிற ஆண்டவரே, அதிசய செய்கிறவரே, ஆலோசனை கர்த்தரே, வாழ்வென்னும் ஆசிரியர் அப்பா எங்களுக்கு ஒவ்வொரு நாளும் பொழிந்து தருகிறீரே, அதற்காக நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. இதோ இந்த நாளில் கூட ஆண்டவரே நீதிமொழியில சொன்னது போல, விழிப்பாயிருந்து உன் இதயத்தை காவல் செய், ஏனெனில் அதனென்று பிறப்பவை உன் வாழ்க்கையின் போக்கை உறுதி செய்யும் என்று சொல்லியிருக்கிறீங்கப்பா. ஆம் தகப்பனே, எங்களுடைய வாழ்க்கையில் அப்பா நாணயமற்ற பேச்சு எங்கள் வாயில் வரக்கூடாது ஆண்டவரே, வஞ்சகச் சொல் எங்கள் வாயில் இழக்கூடாது ஆண்டவரே, எங்களுடைய கண்கள் நேரே எப்பொழுதும் பார்க்கட்டும் ஆண்டவரே, எதிரே இருப்பதில் எங்கள் பார்வையை செலுத்தாதபடிக்கு ஆண்டவரே உமக்கு உகந்த வாழ்க்கை வாழ கிருபை அளிப்பீராஜா. வள்ளப்புறமோ இடப்புறமோ திரும்பாதபடிக்கு, தீமையின் பக்கமே காலெடுத்து வைக்காதபடிக்கு எங்களை ஒவ்வொருவரையும் ஆண்டவரே பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. கெட்ட கணிதரும் நல்ல மரமும் இல்லை, நல்ல கணிதரும் கெட்ட மரமும் இல்லை, ஒவ்வொரு மரமும் அதனதன் கனியாலே அறியப்படும். ஏனென்றால் முச்செடிகளில் அத்திப்பழங்களை பறிப்பாரும் இல்லை, முட்புதர்களில் திராட்சை குடிகளை அறுத்து சேர்ப்பாரும் இல்லை, நல்லவர் தம் உள்ளமாகிய நல்ல கருவளத்திலிருந்தே நல்லவற்றையே எடுத்துக் கொடுப்பார், தீயவரோ தீயதனென்று தீயவற்றையே எடுத்துக் கொடுப்பார், உள்ளத்தின் நிறைவே வாய் பேசும். ஆம் தகப்பனே, எங்களை ஒவ்வொருவரையும் ஆண்டவரே உட்காருவதையும் எழுவதையும் அமர்வதையும் நீர் அறிந்து வைக்கிறீரப்பா, எங்கள் நினைவுகளெல்லாம் தொலைவிலிருந்தே உயிர்த்திருந்திருக்கிறீரப்பா, அதற்காக நன்றி செலுத்துகிற ஆண்டவரே, நாங்கள் நடப்பதையும் படுப்பதையும் நீர் அறிந்து வைத்திருக்கிறீரப்பா, எங்களுடைய வழிகளெல்லாம் நமக்கு தெரிந்தவை அப்பா ஆண்டவரே, எங்கள் வாயில் சொல் உருவாக முன்னே அதை முற்றிலும் அறிந்திருக்கிறீரப்பா, எங்களுக்கு முன்னும் பின்னும் எங்களை சூழ்ந்திருக்கிறீரப்பா, உமது கையால் எங்களை பற்றி பிடித்திருக்கிறீரப்பா அப்பா, நமக்கு நன்றி செலுத்துகிற ஆண்டவரே, இறைவா நீர் எங்களில் உள்ளத்தை ஆய்ந்து ஆறி அறியும் ஆண்டவரே, எங்களுடைய எண்ணங்களெல்லாம் ஆண்டவரே நீர் சீர்தூக்கி பாரும் ஆண்டவரே, விவரத்தும் வழியில் நாங்கள் செல்கின்றமா என்று எங்களை சோதித்து பாருங்க ராஜா. ஆம் தகப்படி, எந்த தீய எண்ணங்களுக்கு தீய நாட்டங்களுக்கு அழிந்து போகாதபடிக்கு இறைசித்தனுடைய வாழ இறைசித்தனுடைய நடக்க எங்களை கிருபி அளிப்பீராஜா. ஆம் தகப்படி, நீதிமொழிகள் கூட நீ சொல்லியிருக்கிறப்பா, தூங்கிக் கொண்டே இருப்பதை நாடாதே, நாடினால் ஏழையாக கண்கழித்திரு, உனக்கு வயிறார உணவு கிடைக்கும் என்று சொல்லியிருக்கிறீங்கப்பா. நிறைவுள்ள காலத்தில் உன் மனம் சோர்வடையுமானால் குறைவுள்ள காலத்தில் உன் ஆற்றல் இன்னும் குன்றி போகும் என்று சொல்லியிருக்கிறீங்கப்பா. சோம்பேறி உன் கழுத்தில் கையில் இடுவார், ஆனால் அதை வாய்க்கு கொண்டு போக சோம்பலடைவார். அதனால் நாம் விழிப்பாயிருந்து நம்முடைய இதயத்தை காவல் செய்ய வேண்டும். ஆண்டவரே நகரை காக்கவில்லை என்று காவலர்கள் விழித்திருப்பது வீணாகும். வைகரையில் விழித்திருந்து நள்ளிரவில் ஓய்வு எடுக்கும் வரை மானிடர் தம் உணவுக்காக வருந்தி உழைப்பது வீணே. உறங்கும் போதும் கடவுளின் நண்பர் தேவையானதை அவரிடமிருந்து பெற்றுக்கொள்வார். நீங்கள் ஒவ்வொருவரும் வாழ்க்கையை உறுதி செய்து கொள்ளுங்கள். ஆம், கடவுளை ஒவ்வொரு நிமிஷம் தேடி அவருடைய பாதையில் நாம் நடக்கும்போது எந்த தீய எண்ணங்களுக்கு தீய நாட்டங்களுக்கு அழிந்து போகாதபடிக்கு அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நாம் நடப்போம். இறைவா நீர் எங்கள் உள்ளத்தை ஆய்ந்து அறியும், எங்கள் எண்ணங்களை அறியுமாறு எங்களை சோதித்து பாரும், வருத்தும் வழியில் நாங்கள் செல்கின்றோமா என்று எங்களை சோதித்து பாரும் ஆண்டவரே, எங்களுக்கு அதிசயங்கள் அற்புதங்கள் நீங்கள் செய்து கொடுக்க போற கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இதோ இந்த நாளில் கூட ஆண்டவரே எங்களை கூடி ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு மகனையும் ஒவ்வொரு மகளையும் ஆண்டவரே ஆசீர்வதிங்கப்பா. இந்த நேரத்தில் தகப்பனே எங்களோடு ஆண்டவரே அப்பா தகப்பனை சமாதானம் இல்லையே, சந்தோஷம் இல்லையே, பரிவு இல்லையே, இறக்க இல்லையே, கிருபை இல்லையே என்று ஆண்டவரே கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகளை கண்ணோக்கி பாருங்க ராஜா. நாடி வந்திருக்கிற பிள்ளைகளின் குடும்பங்கள் முழுவதையும் ஆசீர்வதிங்கப்பா. உடைய பிள்ளைகளின் குடும்பங்கள் அனைத்தையும் உடைய வானதர்கள் ஆண்டவரே அப்பா அவர்களை பாதுகாப்பார் ராஜா. பிள்ளைகளுடைய கூடாரங்களை வாதை நெருங்காது இருக்கட்ட ஆண்டவரே. பிள்ளைகளோட ஆவியில் ஆத்துமால சரீரத்தில் உள்ள பலவீனங்கள் அனைத்தும் நீங்கட்ட ஆண்டவரே. ஒவ்வொரு மகனையும் மகளையும் ஜெபிக்கின்ற மகனாக மகளாக மாற்றி போடுங்க ராஜா. இதோ இந்த நாளில் கூட ஆண்டவரே திருமணம் கொண்டாடுகிற ஒவ்வொரு மகனையும் மகளையும் ஆசீர்வதிங்க ராஜா. பிறந்தநாள் கொண்டாடுகிற ஒவ்வொரு மகனையும் மகளையும் ஆசீர்வதிங்க ராஜா. இன்னும் யார் யாருக்கு என்னென்ன தேவை என்று முன்குறித்து வைத்திருக்கிறோம், எல்லா தேவைகளையும் ஏற்ற காலத்துல ஏற்ற நேரத்துல செய்து தரப்பிற்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இவை அனைத்தையும் இயேசுவின் நாமத்தில் ஜெயலலிதாவே, ஆமென்.